அனைவருக்கும் வணக்கம். சங்க தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ராமநாதன். ஸோ இந்திய அரசியலமைப்புடைய காலகட்டத்தை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று 1773 நம்ம விக்டோரியா மகாராணி பேரறிக்கை 1858 அந்த காலகட்டம் வரையும். ஸோ அதுக்கடுத்து 1858 நம்ம விடுதலை சுதந்திரம் வாங்கிய காலகட்டம் வரையும். ஓகேங்களா, ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். இந்தியாவுக்கு இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான் ஒரு அடிப்படையான ஒரு சட்டமாக அமைஞ்சிச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிழக்கிந்திய கம்பெனிகள் வந்து 1600 ஆரம்பிக்கப்பட்டது. 1600 December 31 கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு சில பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஸோ வரலாறுல பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முகலாய பேரரசுலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த முகலாய பேரரசில் ஜஹாங்கீர் ஆட்சி காலகட்டத்திலாம் இந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா வருகைங்கிற மாதிரி நோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1613 வந்து 15 தன்னுடைய முதல் வணிகத்தலத்தை சூரத்தில் நிறுவியதாக சொல்லியிருக்காங்க. ஜஹாங்கீர் ஆட்சி காலத்தில் தான் அது மாதிரி நிகழ்வு நடந்தது. அப்படியே பிளாசி போர், அதுக்கடுத்து பக்சார் போர், அதுக்கடுத்து ஒரு மையப்புள்ளியாக விளங்கியது தான் அந்த ஒழுங்குமுறை சட்டம். ஸோ எதுக்காக இந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்துச்சு பார்த்தோம்னா, 1700 வந்து கடுமையான பஞ்சம். ஓகேங்களா, இந்த பஞ்சம் வர்றதுக்கான காரணங்கள் என்னவாக இருந்துச்சுன்னா, ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ராபர்ட் கிளைவ். அவர் தான் அவர் சரியான ஒரு ஆட்சியை வந்து இந்தியாவில் கொண்டு வந்திருக்க மாட்டார். இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். சில பஞ்சங்கள் வர்றதுக்கு அவர் ஒரு முன்னோடியாக இருந்திருப்பார். அதனால் தன்னுடைய அவர் வந்து ஒரு எழுத்தாளர் தான், ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு எழுத்தாளர். அவர் ஆட்சி அதிகாரம் பற்றி அவர் அந்தளவுக்கு அவருக்கு தெரியாது. அதனால் அவர் பிரிட்டிஷ் போன பிறகு அவர் தற்கொலையை செஞ்சுக்கிறார். நம்மளால் ஒழுங்காக எதுவுமே நிர்வாகம் செய்ய முடியலையே அப்படிங்கிற காரணத்துக்காக. இவர் ராபர்ட் கிளைவுக்கு பிறகு வந்தவர் தான் வாரன் காஸ்டின்ஸ். அவருடைய காலகட்டத்தில் தான் நமக்கு ஒழுங்குமுறை சட்டம் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இந்த ஒழுங்குமுறை சட்டம் அதனுடைய பெசல் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா, கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் கொண்டு வந்தாங்க. ஸோ மேற்கொண்டு இந்த மாதிரி கம்பெனிகள் எதுவுமே ஊழல் செய்யக்கூடாது, மக்கள் தப்பு செய்யக்கூடாது, இது மாதிரி சில நடவடிக்கைகளுக்காக கல்கத்தாவில் முதல் முறையாக ஒரு உச்சநீதிமன்றம் சர் எலிசா இம்பே அப்படிங்கிற ஒரு தலைமையில் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த கவர்னர் ஜெனரலுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு 4 கொண்ட ஒரு கவுன்சில் குழு உருவாக்குனாங்க. ஸோ அந்த ஆலோசனை எப்படி இருக்கும், 2+2 அப்படிங்கிற இருந்ததுனால சில குறைபாடுகள் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள் வந்ததுனால தான் பிட்டிந்திய சட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ அடுத்து பாருங்கள், பிட்டிந்திய சட்டம் அடுத்த முக்கியமான ஈவெண்ட்டு. பிட்டிந்திய சட்டம் வருஷம் 1884 ஆகஸ்ட் மாதத்தில். ஸோ இது இளைய பிட்டு. இப்போ ஒழுங்குமுறை சட்டத்தின் போது இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம், நார்த் பிரபு. எல்லாம் குருஃபோன் குறிப்பிட்டில் கேட்குற நாக்கள். குருஃபோரில் கீழே தான் பேசிக் லெவலில் தான் நாக்கள் கேட்பாங்க. கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது, சார் எலிசா இம்பே. ஓகேங்களா, இப்போ 47வது இந்தியாவில் 47வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாப்டே. ஓகேங்களா, இப்போ 48வது நீங்கள் பாருங்கள், நீங்களே சொல்லலாம். ஓகேங்களா, இது மாதிரி குவஷன்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கும். இது டிஎன்பிசியில் அடிக்கடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கூட அடிக்கடி கேட்குற நாட்கள் தான் இதெல்லாம். சரி, வாங்க பிட்டிந்திய சட்டத்துக்கு வந்துடுங்க. ஸோ இந்த பிட்டிந்திய சட்டத்தில் என்ன பெசல் அப்படின்னு பார்த்தோம்னா, இலையப்பிட்டு அப்படிங்கிறது தான் கொண்டு வருவார். இந்த இலையப்பிட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் 4 கொண்ட கவுன்சில் ஆக்ட் உறுப்பினர்களை 1 நீக்கிடுவார். ஸோ எதனால் நீக்கிறாருன்னா, சில சட்டங்கள் ஃபெயிலியராகவேட்டே இருக்கும். ஒழுங்குமுறை சட்டத்தில் சில சட்டங்கள் ஃபெயிலியர், கண்டினியூவாக ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை அந்த குறைபாடை நீக்கணுங்கிறதுக்காக தான். எதனால் ஃபெயிலியர்னா, 2+2 அப்படின்னு பிரிவாங்க. சில 2+2 ஒரு நல்ல ஒரு மசோதாவுக்கு 2 ஓட் பண்ணுறது, இன்னும் 2 அதுக்கு ஆப்போசிட்டாக ஓட் பண்ணுறது, மெஜாரிட்டி கிடையாது. ஸோ மெஜாரிட்டி கிடைக்காதனால எல்லா மசோதாக்களும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதை சரி பண்ணது தான் பிட்டிந்திய சட்டம் இலைப்பிட் காலகட்டத்தில். ஸோ அதில் ஒரு உறுப்பினர் எண்ணிக்கிட்டு உறுப்பினருடைய கவுன்சில் உறுப்பினரோட எண்ணிக்கை 3 ஆக்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்து பிரிட்டிஷுக்கு ஆதரவாக ஒரு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா, 6 இருந்தாங்க. அந்த 6 ஒர்க்கு என்னென்னா, இந்தியாவுக்கு அதாவது பிரிட்டிஷுக்கு எகென்ஸ்டாக யாரும் பண்ணிடக்கூடாது, இந்தியர்கள் யாரும் பிரிட்டிஷுக்கு எகென்ஸ்டாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது
அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. அதோட அந்த கண்காணிப்பு செய்கிறது தான் அவங்களோட இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட ஒர்க்கு. அந்த ஆறு பேரோட வேலை என்னென்னா, பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா, எகென்ஸ்டாக நடந்துகிட்டு இருக்கா, எகென்ஸ்டாக நடந்தால் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அதான் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட ஒர்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பட்டய சட்டம். ஓகேங்களா? முதல் பட்டய சட்டம். ஸோ இந்த முதல் பட்டை சட்டம் எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒழுங்குமுறை சட்டத்தில் இருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த முதல் பட்டை சட்டம், இரண்டாவது பட்டை சட்டம், மூன்றாவது பட்டை சட்டம், நான்காவது பட்டை சட்டம் என்று 4 பட்டை சட்டங்கள் இருக்குது. இந்த 4 பட்டை சட்டங்கள் அடிக்கடி கேட்குற வினாக்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாகவே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த முதல் பட்டை சட்டத்தில் என்ன அப்படின்னா, அதோடைய வணிக உரிமையை மேலும் 20 ஆண்டுகள் நீட்டிப்பு செய்கிறது தான் அதோடய முதல் பட்டை சட்டத்தோட ஒர்க்கு. வேறு எதுவுமே அங்கே இல்லை, முக்கியமான சம்பவங்கள் எதுவுமே நடைமுறை இல்லை. ஆக்சுவலாக இந்த ஒழுங்குமுறை சட்டத்திலேயே 1973 ஒழுங்குமுறை சட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வணிக உரிமையை 20 ஆண்டு வரையும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ 20 வருடம் முடிந்த பிறகு இந்த கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷார்ட்ட மேற்கொண்டு கேட்பாங்க, நான் மேற்கொண்டு 20 வருஷம் நாங்கள் வணிக உரிமையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதன் அடிப்படையில் பட்டய சட்டம் உருவாக்கப்பட்டது, முதல் பட்டய சட்டம் 1793. ஸோ அடுத்த பட்டய சட்டம் 20 வருடம் கழித்து 1813 உருவாக்கப்பட்டது. இது வந்து இரண்டாவது பட்டய சட்டம். ஸோ இந்த இரண்டாவது பட்டய சட்டத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியருடைய கல்விக்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் செலவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக இது பண்ணாங்க அப்படின்னா, இந்திய மக்கள் யாருமே ஆங்கில அறிவு இல்லாமல் இருந்தாங்க. இந்திய மக்கள் யாருமே ஆங்கில அறிவின்றி காணப்பட்டாங்க. அதனால் அவங்கள்ட்ட கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணாங்க. ஓகேங்களா? மூன்றாவது பட்டை சட்டம். இந்த மூன்றாவது பட்டை சட்டத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லியம் கோட்டையின் கவர்னர் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டார். அது வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் அந்த பேர் மாற்றியிருப்பாங்க. ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்படுவாங்க. அதே மாதிரி இந்த மூன்றாவது பட்டை சட்டத்தின் அடிப்படையில் இந்த வில்லியங்கோட்டையின் கவர்னரை இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்படுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகேங்களா? அடுத்து கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய தலைவர் தான் இந்தியாவுக்கான ஒரு அமைச்சர். இந்த 6 பேர் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது பார்த்தீங்களா, அவர் வந்து இந்தியாவுக்கான ஒரு அமைச்சராக கருதப்படுவார். அடுத்து 4வது பட்டை சட்டம். இதனுடைய சிறப்பு என்னென்னா, கவர்னருக்கு அதிகமான அதிகாரங்களை கொடுக்கறது. ஸோ ஒரு மாநிலத்தை எல்லையை கூட்டுறது குறைக்கிறது இது மாதிரி அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மத்திய மாகாணங்கள், அசாம் போன்ற மாநிலங்கள் புதியதாக உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? மத்திய மாகாணங்கள், அசாம் போன்ற மாநிலங்கள் புதியதாக உருவாக்கப்பட்டது. அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்போ ஐசிஎஸ் தேர்வு அப்படின்னு இருக்கு. எந்த பட்டை சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் நடத்தப்பட்டது அப்படின்னா, இந்த 4வது பட்டை சட்டத்தின் அடிப்படையில் தான் நடத்தப்பட்டது. இது வந்து இந்தியாவில் நடத்தப்பட்டது. ஸோ இன்னமும் டிஎன்பிசியில் குறுஃபோனில் கேட்கும் போது எப்படி ரொம்ப கஷ்டமாக கேட்கும் போது, 3வது பட்டை சட்டத்தை பற்றி என்ன கேட்பாங்கன்னா, எந்த பட்டை சட்டத்தின் அடிப்படையில் ஐசிஎஸ் தேர்வில் இந்தியர்கள் பங்கு பெறலாம் அப்படின்னா, அது வந்து 3வது பட்டை சட்டம். ஸோ 4வது பட்டை சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஐசிஎஸ் தேர்வு இந்தியாவில் நடைபெறும், இந்தியர்கள் பங்கு பெறலாம், இந்தியாவிலே நடைபெறும், இந்தியர்கள் பங்கு பெறலாம். அதுக்கு முன்னால் 3வது பட்டை சட்டத்தில்னா லண்டனில் தான் நடைபெறும், இந்தியாவில் நடைபெறாது. அந்த 4வது பட்டை சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவில் முதல் முறையாக ஐசிஎஸ் தேர்வு நடத்தப்பட்டது. அதன் பிறகு அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா, சார்லஸ் உட்ஸ் அறிக்கை அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இது ஆங்கில கல்வி குழுவின், ஆங்கில கல்வியின் சாசனம் என வர்ணிக்கப்படுகிறது. இந்த வந்து எந்த ஆண்டு பார்த்தோம்னா, 1854 இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? இதே மாதிரி மெக்கல்லே பிரபு இருக்கார், இன்னும் கொஞ்சம் முன்னாடி பண்ணிங்களா, 1835 அந்த காலகட்டத்தில் மெக்கல்லே பிரபு ஆட்சி செஞ்சு அவர் அங்கே ஒரு சட்ட அமைச்சராக இருப்பார். ஓகேங்களா? முதல் சட்ட அமைச்சர் மெக்கல்லே. அவர் என்ன பண்ணிடுவாருன்னா, ஆங்கில மொழியை நல்லா இந்தியர்கள் மக்களிடையே புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில சட்டங்களை கொண்டு வர்றார். அது கல்வி சட்டம், அது மெக்கல்லே கல்விக்குழு 1835 அந்த காலகட்டத்தில் மெக்கல்லே கல்விக்குழு புகுத்தப்பட்டது. நீதிமன்றங்களில் பாரசீக மொழிகள் தான் பரவலாக பேசப்பட்டது. அப்போக்கி வந்து வேறு வட்டார மொழிகள் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதாவது பிரிட்டிஷார்களோட மொழிகள் எதுவுமே கிடையாது. வட்டார மொழிகளாக இருந்த பாரசீக மொழிகள் மட்டுமே இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்பட்டது.
அடுத்து இந்த நான்காவது பட்டச்சட்டத்தில் வேறு என்ன சிறப்பு இருக்குன்னா, நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் தனித்தனியாக பிரிக்கிறது. நீதி வேறு, நிர்வாகம் வேறு அப்படின்னு தனியாக பிரித்து ஆட்சி செய்கிறது. இவ்வளோ தான் இந்த பட்டய சட்டங்களில் உள்ள விஷயங்கள். ஆனால் மறுபடியும் அப்படியே ரீகால் பண்ணிக்கங்க. அடுத்து இந்திய அரசு சட்டம். ஸோ இந்திய அரசு சட்டம் ஃபைனலாக எல்லா சட்டங்களும் போடப்பட்டது, கடைசியாக இந்திய அரசு சட்டம். இந்த இந்திய அரசு சட்டம் தான் விக்டோரியா மகாராணியினுடைய பேரறிக்கை. ஸோ இந்திய மக்களின் மேக்கன காட்டா அப்படின்னு வர்ணிக்கப்பட்டது. இந்திய மக்களுடைய மேக்கன காட்டா அப்படின்ட்டு வர்ணிக்கப்பட்டதுன்னா விக்டோரியா மகாராணி பேரறிக்கை. ஸோ இந்த விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிளர்ச்சி பெரும்புரட்சி நடக்குது, அந்த கிளர்ச்சியினுடைய ஃபைனலாக தான் இந்த வருது. ஓகே, இந்த கிளர்ச்சிக்கான காரணங்கள் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஃபைனலாக முடிவு பண்ணுறாங்க. அதனால் இந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலாந்து அரசே இந்திய அரசு சட்டத்தை உருவாக்குறாங்க. அப்போக்கு இங்கிலாந்து ராணியாக இருந்த விக்டோரியா மகாராணி ஒரு அறிக்கை டெர்பி பிரபு கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்தியாவுக்கு இந்தியாவுடைய கட்டுப்பாட்டை நேரடியாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு விக்டோரியா மகாராணி பேசுகிறாங்க. அவர் வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ண தயாரிக்கிறார் டெர்பி பிரபு. கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் யாருன்னா, இந்தியாவுக்கான கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் கானிங் பிரபு. கானிங் பிரபு அலகாபாத் மாநாட்டை கூட்டுறாரு, விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கையை வாசிக்கிறாங்க, கானிங் பிரபு வாசிக்கிறாங்க. தயாரித்தவர் டெர்பி பிரபு, வாசித்தவர் கானிங் பிரபு. அலகாபாத் தர்பாரில் நவம்பர் 1 பதினெட்டு 58 வாசிக்கிறாரு. இது இந்திய மக்களினுடைய மகாசாசனம் அல்லது மேக்கன காட்டா என வர்ணிக்கப்படுகிறது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சிகள் முடிவுக்கு வந்தது, இனிமேல் என்னுடைய ராணி, இங்கிலாந்து ராணி என என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் நடைபெறும். ஸோ அங்கே இருக்கிற ராணி எப்படி தன் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, ஒரு கவுன்சில் குழு, அதாவது 15 பேர் கொண்ட ஒரு கவுன்சில் குழுவை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, அந்த 15 பேர் கொண்ட கவுன்சில் குழு, அந்த கவுன்சில் குழுவுக்கு 15 பேர் கொண்ட கவுன்சில் குழுக்கு ஒருத்தவர் ஹெட்டாக இருப்பார். ஒருத்தவர் ஹெட்டு, அவர் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அமைச்சராக இருக்கணும். அவர் யாருன்னா சார்லஸ் உட்டு, இந்தியாவுக்கான முதல் அயலுறவு செயலாளர் என்று வர்ணிக்கப்பட்ட நபர் யாருன்னா சார்லஸ் உட்டு. அவர் அங்கே இருப்பார். இந்த 15 பேர் கொண்ட கவுன்சில் குழு சில விஷயங்களை மக்கள் நலன் கருதி சில விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த இதை வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசி அதை சட்டமாக்கிடுவாங்க. அதன் அடிப்படையில் தான் முதல் கவுன்சில் ஆக்ட், இரண்டாம் கவுன்சில் ஆக்ட், மூன்றாம் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு அடுத்தடுத்து வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி செப்பரேட்டாக பார்ப்போம். நன்றி.